வரக்கூடிய இந்த ராகுகாலம் பிரதோஷ காலம் என்பது மாலை நேரத்தில் 4:30 முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்துல வரக்கூடிய ராகுகால நேரம் என்பது இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரம். அது மட்டுமின்றி இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரம் என்பது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கரையும் பொழுது அமுதம் வெளிவந்த நேரம் என்று சொல்வார்கள். அதனால் இது அமுத ராகுகாலம் என்று பெயர். இந்த ஒரு புனிதமான நேரத்திலே நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்திலே ஸ்ரீ சர்வேஸ்வரன் பெருமானை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து நமது கோரிக்கைகளை அவரது காலத்தில் வைக்கும் பொழுது அந்த நமது கோரிக்கைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேறும். அதுதான் இந்த ராகுகால வழிபாட்டின் ஐதீகமே. சர்வேஸ்வரன் பெருமானின் அவதாரம் என்பது ஸ்ரீ நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக இருக்கப்பட்ட அவதாரம். நாம் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் சுவாமிகள் எல்லாம் ஏதோ ஒரு அவதாரம் எடுத்தாங்கன்னா யாரையா சமாதானம் பண்றதுக்காக வேண்டிதான் அவதாரம் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம புராணங்களை படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதையெல்லாம் விட ஸ்ரீ சர்வேஸ்வர அவதாரம் என்பது நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக இருக்கப்பட்ட அவதாரம். எப்படி என்றால் பெத்த பிரகலாதனை வேண்டு கொடுத்தாரு இளைஞர் சிங்கரை சமாதானம் செய்வதற்காக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தசாவதாரங்களிலே ஒன்று இந்த நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரத்தின் போது அவர் இளைஞர்கள் சிபுவை சமாதானம் செய்த நேரம் இந்த பிரதோஷ நேரம். ஏன்னா இளைஞர்கள் சிபு வாங்கிட்டு வந்த வரம் அது மாதிரி அவனுக்கு பகலிலோ இளைஞரோ மரணம் வராது சம்மதிக்க கூடாது என்ற வேண்டுதல் இருந்ததுனால அந்த நேரத்தில் பகலும் இல்லாத இரவும் இல்லாத இந்த பிரதோஷ நேரத்தில் அந்திசாயின் நேரத்தில் சமாதானம் நடக்கும். இளைஞவை இளைஞ கசிபுவை சமாதானம் செய்தது இந்த பிரதோஷ நேரம். அந்த நேரத்திலே இளைஞ கசிபுவின் அந்த ரத்தத்தை எல்லாம் முழுவதுமாக பிரித்ததனால் நரசிம்மருக்கு அந்த ஆக்ரோஷம் வந்து தேவாதி தேவர்கள் எல்லாம் இசிக்க தொடங்குகிறார். அப்படி நான் பார்க்கிற இந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் இடத்திலே சென்று புகையிடும் பொழுது சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் இந்த சர்வேஸ்வர அவதாரம். நரசிம்ம அவதாரம் என்பது நரன் சிம்மம் மனிதனும் மிருகமும் கலந்த கலவை. சர்வேஸ்வர அவதாரம் என்பது சரணப்பட்சியின் ரூபமாக மனிதனும் மிருகமும் கலந்த பட்சி ரூபமாக இருக்கக்கூடிய அவதாரம். பட்ச ரூபம் என்பதனாலே சுவாமிக்கு ரெண்டு ரெக்கைகள், ஒரு ரெக்கையில சுருளினியும் ஒரு ரெக்கையில பிருத்திவிராதேவியும் இருப்பான். சுவாமியோட திருவுருவத்தை